பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்போடு வரவேற்கின்றேன். நுண்கலைகளின் நாயகன் திரு எஸ் முருகேசன் அவர்களோடு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஓவியம், சிற்பம் சார்ந்து நிறைய விஷயங்கள், அவருடைய வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யமான பக்கங்களை எல்லாம் அப்படி மெலிதாக புரட்டுகின்ற அனுபவத்தை பேசும் தலைமை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம பேசலாம். ஐயா, நம்ம ஓவியம் சார்ந்தே பேசுகிறப்போ ரொம்ப குறிப்பாக நிறைய இன்னைக்கு வந்து நிறைய மாடர்ன் பெயிண்டிங்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம், மாடர்ன் நவீனமான ஓவியங்களை எல்லாம் பார்க்குறோம். அது நிறைய இது வந்து புரியாத தன்மையிலேயே இருக்குது. அது பலர் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விளக்கத்தை தந்துட்டுருக்குறாங்க. ஏன் வந்து ஒரு ஓவியம் ஒரு எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரி தானே இருக்கணும்? ஓவியம் வந்து ஓவியனுடைய மைண்ட், அவனுடைய ஒரு படைப்பை தான் பிரதிபலிக்குமே தவிர அவன் வந்து பாமரனையோ மற்ற சுதுகளையோ நினச்சிக்கிட்டு பெயிண்ட் பண்ணுவதில்லை. ஓவியம் வருவதில்லை, வருவது முடியாது. எப்படி ஒரு கவிஞன் வந்து கவிஞனுக்கு வந்து ஒரு கவியை இயற்றுறான் அப்படின்னா அவர் பாமரனுக்கு போய் சேரணுன்ற எண்ணத்தில் கவி அவன் பாட, இந்த கவிஞன் பாடினதாக நான் நினைக்கவில்லை. எந்த படைப்பாளியும் வந்து பாமரனுக்கு போய் சேர வேண்டும் என்ற நினைப்போடு எழுதுறது வந்து சில குறிப்பிட்டவர்களுக்கு, அது தேவைப்படுறவர்களுக்கு தான். அது படைப்பாளிகளும் படைப்பாளிகளாக இருக்கிறவர்கள் எவரும் அதை வந்து சாதாரண மக்களுக்கு போக வேண்டும் என்ற நினைப்பில் ஈடுபடுவதில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்களா, இவங்களுடைய அலை ஓனுடைய வேவ்லேருந்து வேற, அவங்களுடைய வேவ்லேருந்து வேற. இவனுக்கு ஒரு காக்காயை மிருகமாக்கி பார்க்க வேண்டும் என்று அவள் படைப்பாளிக்கு, அவன் காக்காயே காக்காயாக தான் பார்ப்பான். காக்காயே வேறு விதமாக பார்க்க தெரியாது பாமரனுக்கு. நீங்கள் அப்படி அவன்கிட்ட நீங்கள் போய் சேர்ந்து அவங்களோடு இருந்து அவனுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவில் அது இவனுக்கு உபயோகமாக இருக்கும், படைப்பாளிக்கு உபயோகமாக இருக்கணும். கலை வந்து பாமரனையும் மேலே தூக்கிட்டு வரணும், பாமரன் வரணும், பாமரன் வரணும் கலையின் ஆமைய பாமரன் நல்லதை தெரிந்து தெரிஞ்சு கொள்வதற்கு வரணும், முன்னுக்கு வரணும். இவன் அங்கே போகிறது அல்ல, எங்கே அதுதான் இன்னைக்கு உலக வரலாறு. உருளை வரலாறு எல்லாருமே பாமரன்கிட்ட போய்கிட்டு தினம் நீ என்ன சாப்பிட்டே ஏது சாப்பிட்டேன்னு பசிச்சுன்னா அவன் தான் சாப்பிட்றதுக்கு வருவான். அதே மாதிரி அறிவு ஜீவன் தேவை அப்படின்னா அவன் தான் அறிவாளியை தேடி போவான், படைப்பாளியை போய் தேடி போவான். இவன் அவனை தேடி போய்கிட்டு இருந்தான்னா படைப்பாளிக்கு இடம் இல்லை, படைப்புக்கு அவசியம் இல்லை. ஆகவே அவங்கள நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக நினைச்சு பேசி, அதாவது ஒரு மக்கள் தேவையினுடைய ஆதரவு தேவை அப்படின்னு நினைச்சு பேசுறவங்க தான் அதை பேசுவாங்க. மக்கள் தேவை, மக்களுடைய இது தேவை, எதுக்கு தேவைங்கிறது வேற கேள்விக்குறி, அவங்களோட சுயநலத்துக்காக அது தேவை. ஆனால் ஒரு படைப்பாளிக்கு அது தேவையில்லை. இந்த இடத்துலங்கய்யா குறிப்பாக வந்து இப்போ நிறைய ஒரு இன்டலெக்சுவலிசம் வந்து பெயிண்டிங்லேயே வர ஆரம்பிச்சு, ஒரு ஒரு நவீன உபகரணங்கள் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு பிறகு பெயிண்டிங்க்கு அந்த நிர்பந்தமும் இருந்தது அதை நோக்கி நகர்றதுக்கான. இப்போ அதிலே தான் நான் சொல்கிறேன், ஒரு ஒரு மாடர்ன் பெயிண்டிங்கை பார்க்குறப்ப ஒரு 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 பார்வையாளன் வந்து அவனுக்கு ஏற்ற அளவுக்கு அவன் அதை புரிஞ்சுக்கிறதா. இப்போ நீங்கள் ஒன்றை நினைத்து ஒரு படத்தை வரைஞ்சிருக்கலாம், நேர் எதிராக நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த படத்தை நீங்கள் அது அதை நீங்கள் எப்படி தவறாக எடுத்துப்பீங்க? தவறாக எடுக்க முடியாது. அதுக்கு பல ஒன்று பல இன்றைக்கு சாதாரணமாக ஒரு உங்கள்கிட்ட ஒரு இது கேட்கக்கூடிய நம்மளுடைய சில லிட்ரேச்சருக்கு உரை எழுதியிருக்காங்க, நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு திருக்குறள் எழுதியிருக்குன்னா திருக்குறளுக்கும் ஒரு 20 பேர் உரை எழுதியிருக்காங்க. அந்த 20 பேருனுடைய உரை எழுதி பார்த்தீங்கன்னா சிலருக்கு சிலருக்கு வித்தியாசப்படுது. வித்தியாசப்படும் போது உரை எழுதின ஆசிரியர் மேலே நீங்கள் தப்பு, அவருக்குள்ள ஒரு நாலேஜ் வச்சு தான் அவர் எழுத முடியாத, அவருக்குள்ள ஒரு அனுபவத்தை வச்சு தான் அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்க முடியும். அவர்கிட்ட போய்கிட்டு நீங்கள் சொன்னது தப்புங்கிறது சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. அவருக்கு தெரிஞ்சு அவருக்கு அவரால் எவ்வளவு முடியுமோ அதை கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறது, அது அதுக்கு அப்படுத்திக்கிறது பண்ணாதது உங்களுடைய விருப்பம். அதனால் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு நான் ஒரு ஓவியத்தை வரைஞ்சிக்கிட்டு அதுக்கு கதை சொல்லிக்கிட்டு நான் ஒரு ஊராக போய்கிட்டு இருக்கணும்னா அதை வந்து நான் ஓவியம் வர முடியாது. அவங்க தான் அந்த ஓவியத்தில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா அவங்க அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இன்னொன்று, உங்கள் லைஃபையே பார்க்குறப்ப வந்து எந்த கல்லூரியில் நமக்கு இடம் கிடைக்குமோ இடம் கிடைக்காதோ அப்படின்னு வந்த ஒரு இளைஞனுக்கு அந்த கல்லூரியிலே இடம் கிடைக்குது. அதுவும் புகழ்பெற்ற சௌத்ரி போன்றவர்கள் எல்லாம் அங்கே தலைமை பொறுப்பில் இருந்த அதே கல்லூரியில் உங்கள் வாழ்க்கையினுடைய முத்தாய்ப்பாக பார்க்கறது அந்த கல்லூரியிலே நீங்கள் முதல்வராக நீங்கள் பொறுப்பேற்கிறீங்க. எனக்கு
அப்படி ஒரு முதல்வராக நீங்கள் பொறுப்பேற்கிறப்ப மாணவர்களுக்கு இந்த நுண்கலைகளை பயிற்றுவிப்பதில் ஏதாவது புதுமைகள் இப்படி இப்படிலாம் இருக்கணும், அகடமிக்ஸாக இவங்களை எப்படி தயார்படுத்தணும்லாம்? இல்லை, நான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்ல விரும்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாலேயே அந்த கல்லூரியினுடைய செயல்பாட்டில் எனக்கு ஒரு ஆசிரியராக இருக்கும் போதே எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது, சில கொள்கைகள் இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு இயக்குனராக டாக்டர் விசிகே குழந்தசாமி வந்தார். அவர் எங்கள் கல்லூரிக்கு வர்றார். அவருடைய பார்வைக்கு பார்க்க வரும்போது அவர் நேரம் வந்தவர் என்ன பண்ணுறாரு, லைப்ரரியை பார்த்துட்டு லைப்ரரியிலேருந்து நேராக என்னுடைய செக்ஷனுக்கு வந்துட்டார். செக்ஷனுக்கு வரும்போது நான் என்னுடைய என்ன டீச் வாட் ஆர் யூ டீச்சிங் அப்படின்னாரு. நான் இந்த மாதிரி டைப்போகிராஃபி அப்படின்னா, அப்போ என்ன வாட் ஆர் தி டைப்போகிராஃபின்னு சில கேள்விகள்லாம் கேட்டார். அந்த கேள்விகள்லாம் அவருக்கு பதில் சொன்ன உடனே அவருக்கு ஒரு திருப்தி ஆயிடுச்சு. திருப்தி ஆன உடனே அவர் என்னை அடுத்த கேள்வி என்ன கேட்டார், இதை வந்து பட்டப்படிப்புக்கு உயர்த்த முடியும் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டார். ஏன் முடியாது, இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குது, நம்ம செய்யணும். அப்போ என்னை வந்து மறுநாள் மார்னிங் காலையில் வந்து என்னுடைய இயக்கத்தில் பாருங்கள், என்னுடைய அலுவலகத்தில் வந்து பாருங்கள் நீங்கள் அப்படின்ட்டு போயிட்டார். மறுநாள் போகிறேன், போனால் எனக்கு முன்னால் 10 மணிக்கு வர சொன்னார். 10 மணிக்கு முன்னாலேயே அவர் இலக்கு வந்திருக்காரு ஆஃபீஸுக்கு. என்னை பார்த்த உடனே வந்து அன்னைக்கு இருந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் முத்துக்குமரன் அவர்கிட்ட அனுப்பிச்சு, இவர் ஒரு புது பாடத்திட்டம் கொடுக்குறாரு, அதை என்னன்னு கேளுங்க அப்படின்னு எனக்கு சொல்லப்படுறாரு. அது அப்போ இதுக்கு டிகிரியாக கொண்டு வரணும்னு. அப்போ அவர் முத்துக்குமரன் என்னை கேட்குறாரு, என்ன நீங்கள் சப்ஜெக்ட் பண்ண போகிறீங்க? இந்த கமர்ஷியல் ஆர்ட்டியை தான் சார் நம்ம டிகிரி கோர்ஸாக கொண்டு வரோம். அவருக்கு ஒரு குறிக்கோள் இருந்தது. யாருக்கு? விசிக்கு. விசிக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா, ஜாப் ஓரியன்டாக இருக்கணும், வேலை கிடைக்கணும், அந்த மாதிரி சப்ஜெக்டை கொண்டு வாங்க. உங்கள் பெயிண்டிங் ஸ்கல்ப்சர் எனக்கு வேணாம் அப்படியே ஓப்பனாக சொன்னார். அதெல்லாம் வந்து தன் விருப்பத்துக்காக செய்ய வேண்டிய தொழில். இதில் வந்து எனக்கு க்ரியேட்டிவிட்டியும் இருக்கணும், அதே நல்ல ஜாப் ஓரியன்டாகவும் இருக்கணும். அது மாதிரி கொடுக்கும், அதுதான் கொடுக்குறேன் சார். மறுநாள் வந்து நான் சிலபஸ் கொடுக்க முடியுமா, நீ அந்த கோர்ஸனுடைய இது கொடுங்க அப்படின்னாரு. நான் கொஞ்சம் நாளைக்கு கொடுக்குறேன்னு மறுநாள் கொண்டு போய் கொடுத்தேன். அதில் முதல்ல கோர்ஸனுடைய டைட்டிலே விஷுவல் கம்யூனிகேஷன். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்க நேம். ஆமாம், முதல் சென்னை யூனிவர்சிட்டியில் 1981 இந்தியாவிலேயே விஷுவல் கம்யூனிகேஷன் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் டிசைன் அப்படின்னு கொடுக்கக்கூடிய கோர்ஸு நான் கொடுத்தது தான் முதல்ல. இவ்வளவு இளைஞர்கள் அதை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க, அதனோட பயணியரா நீங்க தான் இருக்கீங்க. அது நான் சொல்லலை, இது பேசும் சரித்திரம் பேசும். நிச்சயம் நிச்சயம் நிச்சயம், அது அதனுடைய ரெக்கார்ட்ஸ் பேசும். ஓகே ஓகே. ஓ, இது கொடுத்த உடனே அவருக்கே ஒரு ஆச்சரியம், என்ன சார் விஷுவல் கம்யூனிகேஷன் எப்படி புது டைட்டில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாரு. யாரு? முத்துக்குமரன். நான் சொன்னேன், இது நான் கண்டுபிடிக்கல சார், இது வந்து ஜெயினுடைய ஒரு பிலாசபி. அது ஜென் வந்து எப்பவுமே ஜென் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, எந்த அறிவையும் பார்வையால தான் இம்ப்ரூவ் பண்ண முடியுங்கிறான். பார்வை தான் அவனுடைய வளர்ச்சி, அவனுடைய அறிவுக்கு வளர்ச்சிங்கிறான். அதனால விஷுவல், விஷுவலுக்கு ஒரு டிசைனு அப்படின்னு விஷுவல் டிசைன். வெரி குட் சார், வாங்க அப்படின்னு நேரம் என்னைய விஷயம் கேட்டு கொடுத்தா, அவரும் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிப்போய், சரிங்க ரொம்ப நல்லா இருக்கு கோர்ஸு. அதை ஒரு குறுகிய காலத்தில் சென்னை செனட்லேயும் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ்லேயும் வச்சு பாஸ் பண்ணி, அதை தான் வந்து ப்ரொமோட் ஆகி வைஸ் சான்சலராக போகிறதுக்கு முன்னால் கவர்மெண்ட்கிட்ட போய் அதுக்கு ஜிஓ வாங்கி, எங்களுக்கு கொடுத்துட்டு பிற்பாடு அவர் மதுரைக்கு இன்ஜினியரிங் அதுக்கு இணையாக இன்னும் சொல்லணும்னா இன்ஜினியரிங் கூட வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் விஷுவல் கம்யூனிகேஷனை நோக்கி தான் எல்லா இளைஞர்களும் போயிட்டு இருக்காங்க. எனக்குள்ள ஒரு ஒரு அதாவது பேசும் தலைமை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே பதிவு செய்யுதுங்க. அது சார்ந்து மட்டும் இல்லாமல் சிற்ப விஷயம் பற்றியும் பேசணும். ஏன்னா இவ்வளவு பெரிய பறந்து விரிந்திருக்கக்கூடிய ஒரு ஆலமரத்தின் சிற்பத்தின் நிழலுக்கு அடியில் தான் பேசும் தலைமையை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதை பற்றியும் பேசலாம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன். இன்றைக்கு விஷுவல் கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு வந்து அந்த பாடப்பிரிவை நோக்கி இளைஞர்கள்லாம் நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்களோ, அதை நிர்மாணித்த ஒரு நிறுவனர் அப்படின்னே சொல்லலாம், அவருக்கு இருந்த அந்த விஷுவல் தாட்ஸ்
நாளை மாறி வரக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த துறை எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பை அளிக்கும் அப்படின்றதை யோசித்த ஒரு ஒரு அந்த விஷுவல் தாட்டில் இருக்கக்கூடிய ஒருனுடைய நேர்காணலை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. இன்னும் சிற்பம் சார்ந்து இவரினுடைய கான்ட்ரிபியூஷனை கட்டாயமாக பேசியே ஆகணும். ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய இந்த மண்ணே சிற்பத்தின் மகத்துவத்தை பேசக்கூடிய மண். எங்கு பார்த்தாலும் ஆலயங்களில் சிற்பத்தின் மகத்துவத்தை பக்தி மார்க்கமாக வெளிப்படுத்திய மண்ணிலிருந்து தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. அந்த இடத்தில் இவரினுடைய பங்களிப்பு பற்றியும் தெரிந்து கொள்ளலாம்.